ஹலோ ஏம்பா, நான் சொல்லியிருந்தேன் படத்தை ரெடி பண்ணிடியாப்பா. மம்மி வெய், மம்மி போனை நீ வர, வீட்டில இருந்து பேசுறவீங்க. சரிப்பா. Later that same evening. அம்மி என்னமே நீ பிரச்சனை உனக்கு? ஏம்பா, உங்க சித்தப்பா பொண்ணு அடுத்த வாரம் கல்யாணம் இல்லையாப்பா. நகை போடணும் தானப்பா காசை வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்பா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? மீ நம்மளால முடிஞ்சதே செய்யலாம் மம்மி, ஏன் இப்படி பண்ற இப்படி? அப்ப எப்படிப்பா செய்யறது? நம்ம எப்படிப்பா எந்த மூஞ்சி வச்சுட்டாங்க கல்யாணத்துக்கு போறது? சரி, நீ இவ்வளவு எதிர்பார்க்கறீங்களே, நாம ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம் உங்களுக்கு. சரியா, உங்க ரிலேஷன்ஸ் தானே சொல்றீங்க, உங்க ரிலேஷன் ரிலேஷன் சொல்றீங்களா? அவங்க ஒரு மூணு பேர் போன் போட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை காசு கேட்கறாங்க. யார் கொடுக்குறன்னு பாக்கலாமா? பாருங்க. ஹலோ சித்தப்பா, அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு அடுத்த வாரம் சித்தப்பா. ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது, கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா கொஞ்சம் அனுப்புறீங்களா? பா, உனக்கே தெரியும், இப்பதான் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன், எல்லாம் அதுக்கே செலவாயிடுச்சு. ஒரு 20,000 ரூபாய் ஆனா இருக்குப்பா. இருந்துச்சு பண்ண உங்களுக்கு கூப்பிடுறேன், சிது பண்ண உங்களுக்கு கூப்பிடுறேங்க. ஆ சரிப்பா, ஓகேப்பா. பாத்தீங்களா, இருங்க, எங்க அத்தைக்கு ஃபோன் பண்றோம், அவங்க எல்லாம் தருவாங்க பாருங்க. பரவாயில்ல இல்லையானு சொல்லுப்பா. அத்தை, இந்த மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அத்தை, அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணுமா டாக்டர் சொன்னாங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது அத்தை. அச்சோ, உங்க மாமா இப்போதோ ஒரு இடம் வாங்கி போட்டாருப்பா, நீயும் இவ்வளவு அவசரமா கேக்குறியே. சரி, நான் முடிஞ்ச உங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகே? சரிங்க அத்தா. இது வேணாம், ஒண்ணு வேணாம், உங்க தம்பி சொல்றீங்களா, ஆசாவ தம்பி, அவங்க தம்பி ஃபோன் பண்ற பாருங்க. அவன் கொடுப்பான், நான் கொடுப்பான், நல்லா கொடுப்பான் பாருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, இந்த மாதிரி அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமா, அடுத்த ஆபரேஷன் பண்ணுமா, ஒரு 10 லட்ச ரூபாய் தேவைப்படுது மாமா. அச்சோ, இப்ப கையில எதுவுமே காசு இல்லையே, நான் வேணா வட்டிக்குங்க வெளியே வாங்கி தரட்டுங்களா? ஆனா மாசம் மாசம் வட்டி கரெக்டா கட்டிடணுமாப்ல, என் பேரை கெடுத்துட கூடாது. சரி மாமா, நான் உங்க அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு ஏதோ வந்தா கூப்பிடுறேன் நானு. சரி மாப்ள. சொந்த தம்பியே காசுல எழுதிக்கிட்ட, அவங்க வட்டி கொடுக்குறாங்க, சொந்த காசை வட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதுதான் உங்க சொந்தங்கள்லாம். நான் ரிலேஷன்ஸ் எல்லாம் யாருமே தப்பா சொல்லவே கிடையாது, சரியா? அவங்க எவ்வளவு அவங்க சேஃப்டியை பாக்குறாங்க, அதே மாதிரி நானும் நம்ம சேஃப்டியை பார்த்தவங்க மம்மி. காசு தான் ரிலேஷன்ஷிப்னா, அப்படி அது உண்மையான ரிலேஷன்ஷிப்பே கிடையவே கிடையாது. அது நம்மளால எவ்வளவு முடியுதோ கண்டிப்பா அதை செய்யலாம் நான். சரி, நான் செய்ய மாட்டேன்லாம் சொல்ல கிடையாது, ஆனா கடன் வாங்கி செய்யணும்னு அப்படி கிடையவே கிடையாது மம்மி. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சொந்தக்காரெல்லாம் சும்மாயா, பக்கத்துல இருக்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும், இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பானுங்க.